உலகம் முழுக்க பாலஸ்தீனர்களுக்கான ஆதரவுங்கிறது பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரஷ்யர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. புட்டினுடைய உத்தரவின் பேரில் வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் யார்? இது உண்மையிலேயே பாலஸ்தீனியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியா, இல்லை அவர்களை ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்வு செய்வதற்கான முயற்சியா? இந்த ஒரு கேள்வி, அதற்கான பதிலை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, சீனா டனல் கட்டி கொடுக்கக்கூடிய வேலையை ஹமாஸுக்கு சீனா தான் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது? உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? மூணாவது, அராப் லீக் இருக்காங்கல்ல, அந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அறிவிப்பாக இருக்க போகுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை சாதாரண வார்த்தை போராக இல்லாமல் ஆயுத போராக மாறப்போகுது. பாலஸ்தீனர்களுக்காக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினர் தொடர்ச்சியாக போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது வெறுமன துப்பாக்கி சண்டையாக இருந்தது, பிறகு பீரங்கி சண்டையாக மாறியது. காசாவுக்குள்ளே இஸ்ரேல் நுழைய போகும்போது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா படை அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த வடக்கு இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேல் பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்க. குறிப்பாக இஸ்ரேலுடைய ஹைபா துறைமுகம் அது பெரிய அளவிலான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் அதில் எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா வந்து பெருமையாக சொல்லிக்கொண்டாலும், இஸ்ரேல் அப்படிப்பட்ட செய்திகள் வெளியில் வரவிடாமல் தடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரெண்டாவது, ஹிஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய படை அப்படிங்கிறது 100,000+ மேற்பட்ட வீரர்கள் அடங்கி இருக்கக்கூடிய படை, எல்லா விதமான ஆயுதங்களையும் கையாளக்கூடிய திறமை படைத்தவர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஹிஸ்புல்லா படையில் இருக்காங்க. ரெண்டாவது, ஹவுதிகள் இவர்களுடைய உடன்பிரவாத சகோதரர்கள் அப்படிங்கிற அளவில் செங்கடல் ஏரியாவில் யுகே அண்ட் யுஎஸ்னுடைய கப்பலையும் அவங்க தாக்கி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மூன்று பக்கமும் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிகழ்வுகள்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புறம் ஹமாஸ், இன்னொரு புறம் ஹிஸ்புல்லா, மூன்றாவது ஹவுதிகள். இப்போது லெபனானுக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தூதுவராக வந்த அமோஸினுடைய தூது கூட எடுபடலை. ஒரு பீரியடில் இந்த அமோஸ் அப்படிங்கிற நபர் தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பார்டர் பிரச்சனையே சால்வ் பண்ணவர், இவரால் எல்லாம் முடியும் அப்படின்னு அமெரிக்கா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே தோற்று போய் இல்லை, அமெரிக்கா கிட்ட போய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த ஹிஸ்புல்லா இல்லை, இப்போ அவங்க வேற மாதிரி மாறிட்டாங்க அப்படிங்கிறத ஆமோஸ் அவர்கள் சொன்ன உடனே அராபு லீக்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு, அதை நான் அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில போர் வரப்போகுது அப்படிங்கிறத மற்ற நாடுகள்லாம் உணர்ந்துருச்சு. அதனால் தனது எம்பசியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக தொடர்பு கொண்டு அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க வெளியில் வாங்க, லெபனானில் இருக்கக்கூடிய யூகே, யுஎஸ்ஏ, ஜெர்மன், ரஷ்யா, மற்றும் எல்லா நாடுகளுமே, குறிப்பாக வந்து சவுதி முதற்கொண்டு இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, கனடா இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கு, 8 நாடுகள் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஸ்புல்லா வழி நடத்தக்கூடிய அந்த லெபனான் ஏரியாவிலிருந்து வெளியில் வந்துருங்க, பாதுகாப்பற்ற பகுதியாக அது மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தவிர்த்து 8 நாடுகள் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் சொல்லிட்டாங்க, தங்க நாட்டு மக்களை. இன்னொரு புறம் 7 நாடுகள் தனியாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, உங்களுடைய எம்பசியை தொடர்பு கொள்ளுங்கள், பாதுகாப்பான இடங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரியான வேலையை செய்ய இப்போவே தொடங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அப்போது ஒரு 15 நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து இந்த இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான ஒரு அதிகாரப்பூர்வ சண்டை அப்படிங்கிறது உருவாக போகுது. இதனால் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்குன்னு அவங்க இப்போவே அறிவிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி 15-20 டேஸில் வந்து ஒரு பெரிய அளவிலான போராக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த அராபு லீக், இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிம்பாங்க, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லா இனி வந்து
ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த அராப் லீக்கை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த அராப் லீக் ஸ்டேட் அப்படிங்கிறது, இஸ்லாமிக் ஸ்டேட்டுங்கிறது உருவாக்கப்பட்டு விடுச்சு அப்படிங்கிறாங்க. இதற்கு தனியாக தலைவர்கள்லாம் இருக்காங்க, அதற்கு கீழே வந்து கண்ட்ரீஸ் இருக்குது, அதில் சவுதி அரேபியாவும் ஒரு நாடு. இந்த நாடெல்லாம் சேர்ந்து இப்போது என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் பயங்கரவாத இயக்கம் அல்ல, அது சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தனது சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்கா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கத்தின் மீது பயங்கரவாதியாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஹிஸ்புல்லாவை. இப்போது இதே ஹிஸ்புல்லாவை இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் எல்லாமே இல்லை, அது ஒரு சுதந்திர அமைப்பு, தனது சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் எப்படி பயங்கரவாத செயல்களை செய்தாலும், இஸ்ரேல் வந்து ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தினாலும், இஸ்ரேல் ஐசிசியில் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய பிரதமராக சொல்லப்படக்கூடிய நெதன்யாகு அவர்களை வந்து அமெரிக்கா தூக்கி வைத்து கொண்டாடுகிறதே, அது எப்படி? அப்போது ஒரு இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு வந்து அமெரிக்காவுக்கு சொந்தக்கார நாடாவோ இல்லை யூதர்கள் அப்படிங்கிறத இனம் அதிகமான அளவில் அமெரிக்காவை வழிநடத்துகிறது அப்படிங்கிற காரணத்தினாலோ அவங்கள இஸ்ரேலுங்கிற நாட்டை வந்து பெருமை பொங்க அமெரிக்கா அரவணைத்து கொள்ளலாம், ஆதரவு கொடுக்கலாம், ஆயுத பரிமாற்றம் நிகழ்த்தலாம், இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் ஹிஸ்புல்லாங்கிற படை தனது நாட்டு மக்களுக்காக, தனது இன சகோதரனுக்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை மட்டும் பயங்கரவாதமாக அறிவிப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமானது அப்படிங்கிறது தான் இந்த அராபு லீக் இஸ்லாமிக் ஸ்டேட் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து இப்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் விமானப்படை அதிகாரி கால்ராரிஸ் லல்ராரி அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். நான் பேர் பாருங்கள், இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போது சீனா இருக்குல்ல, சீனாவை சேர்ந்த ரெண்டு இன்ஜினியர்களை காசாவில் பிடிச்சிருக்காங்க. அந்த இன்ஜினியர்கள்ட்ட இருந்து மட்டுமல்ல, காசாவினுடைய டனல் இருக்குல்ல, ஏகப்பட்ட டனல்ஸ் இருக்குது, அந்த டனலெலாம் ஒவ்வொன்றா வந்து ஐடிஎஃப் வீரர்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் அது தொடர்பான செய்திகளை அப்பப்போ அவங்க வெளியிடுவாங்க. சில நேரங்கள் உண்மை இருக்கலாம், பல நேரங்களில் பொய்யாகத்தான் இஸ்ரேல் வெளியிடக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியும், ஜோடிக்கப்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது சைனாவினுடைய சேர்ந்த ரெண்டு இன்ஜினியர்ஸை வந்து அவங்க பிடிச்சி அவங்கள சைனீஸுக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த டனல் ஆப்ரேஷனுக்கு சீனா தான் உதவி செய்யுது, அவங்களுடைய ஆயுதங்கள் ஹமாஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஐடிஎஃப் வீரர்கள் அதாவது இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு நியூஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி ஹமாஸ் வந்து எப்படி இவ்வளவு பெரிய டனலை வந்து அவங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி. அதுவும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக முயற்சி செய்து தான் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அவங்க இந்த பதுங்கு குழிகளை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சூப்பர்வான டெக்னாலஜியில் கரண்ட்டுக்கு ரூம் இருக்கும், கழிவறைகள் இருக்கும், அது எல்லாமே ப்ராப்பராக வெளியேறதுக்கான எல்லா விதமான வசதிகளுமே அந்த டனலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது இந்த டனல் அமைக்கிறதுக்கு இன்னமும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சீனா அப்படிங்கிற புகாரும், சீனாவினுடைய ஆயுதங்களை ஹமாஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் இப்போது வெளியிட்டிருக்காங்க ஐடிஎஃப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். சீனா இந்த ஹமாஸ் விவகாரத்துலேயும் சரி, பாலஸ்தீன விவகாரத்துலேயும் ரொம்ப பெரிய அளவிலான நேரடி தொடர்புகள் எதுவுமே இல்லாமல், சத்தமே இல்லாமல் அதை வாட்ச் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு அப்படிங்கும் போது, பாலஸ்தீனத்தர்களுக்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக சீனா செயல்பட வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த நியூஸ் எதில் வெளியாகிருந்தது அப்படின்னா, நியூஸ் வீக் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் வெளியாகிருந்தது. அவங்க தான் இதை ஆதாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதற்கு அடுத்தபடியாக, ரஷ்யாவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ரஷ்யர்கள் கட்டப்படக்கூடிய அப்பார்ட்மெண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவினுடைய செச்சன் அப்படிங்கிற குடியரசு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரம்ஜான் கத்ரேவ். இந்த நபரை பற்றி உங்களுக்கே தெரியும், ரஷ்ய அதிபர் புடினுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் தொடர்ச்சியாக வந்து அடுத்த கட்டமாக ரஷ்யாவை ஆளுவதற்கு தகுதியுடைய நபராக ரஷ்ய அதிபர் புட்டினால் நம்பப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரம்ஜான் கத்ரேவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நபர், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனிதர். அவருடைய அப்பா காலகட்டத்தில் இருந்தே ரஷ்யாவுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய அளவிலான சப்போர்ட்டை உருவாக்கி கொடுத்தாரு. அவருடைய அப்பா காலத்திற்கு பிறகு இவர் மகன் வந்து இப்போ வழி நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த குடியரசு தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது, அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாகவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரம்ஜான் கத்ரேவ் என்ன செய்கிறாரு அப்படின்னா, புட்டினுடைய அனுமதியோடு பாலஸ்தீனர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒன்று ரெடி பண்ணி அந்த நிலப்பரப்புக்குள்ளே வீடுகள் கட்டி வச்சுருக்கார். இந்த வீடுகளுக்குள்ளே இடம்பெயரக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எப்போ வேண்டுமானாலும் வந்து குடிபுகலாம் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பேரும் வச்சுருக்கார் என்ன அப்படின்னா, அக்மட் கட்யோவ் அப்படிங்கிறது இது பேரும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்னைய பொறுத்தளவில் இது இந்த நியூஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய அவர்களுடைய ஜீனை வந்து பாதுகாக்கக்கூடியது, அந்த இனத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சர்டைன் குரூப் வந்து கண்டிப்பாக இடம்பெயர்ந்து ஒரு தன்னோடது இனத்தை பெருக்கிக்கிட்ட வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் எல்லாத்தையுமே கொண்டு அழிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா செய்து அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த இனத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு போட்டி போடக்கூடிய நபர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் இருக்காங்க. அப்போ இந்த இனத்தை காப்பாற்ற போகிறது யார், அந்த ஜென்ரேஷனை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்த போகிறது யார், அதற்கான ஒரு தேவையாக ரஷ்யா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். ரெண்டாவது, பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீனத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. அவங்க வெவ்வேறு இனக்குழுக்களோடு தொடர்பு வைத்து கொண்டு குழந்தைகளை பெறும்போது அந்த பாலஸ்தீனத்தினுடைய வித்துங்கிறது வராது. அப்படி இருக்கும்போது உண்மையான பாலஸ்தீன வித்துக்கள் வந்து தனது ஜென்ரேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்குன்னு ரஷ்யாவில் வந்து இந்த மாதிரியான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். விருப்பப்பட்ட பாலஸ்தீனர்கள் வந்துக்கலாம். எகிப்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, அந்த ரஃபாயில் மூடப்பட்டதற்கான காரணங்கள் வந்து அந்த மக்கள் அந்த இடத்துலேருந்து வெளியேற்றிட்டாங்கன்னா திருப்பி வர முடியாது அப்படிங்கிறது தான். பட் சர்டைன் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கொடுத்து அவங்க தன்னுடைய இனத்தை டெவலப் பண்ணி அதற்கு பிறகு மறுபடியும் பாலஸ்தீன விடுதலை கிடைத்ததற்கு பிறகு மறுபடியும் பாலஸ்தீனத்தில் வந்து தனது இனத்தை பெருக்குவதற்கான வேலைகளை செய்வதற்கு தான் ரஷ்யா இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. இது பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.